சிலை அமைத்து அவருக்கு அவருடைய பெருமையை உலகமறிய செய்தவர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வர் தளபதியார் என்பதை இந்த நாடு அறியும். ஆகவே தமிழ்நாட்டின் வரலாற்றில் இடம்பெற்றுள்ள கலைஞர் பெண்ணிக்குட்டி அவர்களுக்கு தொடர்ந்து நம்முடைய அரசனுடைய மரியாதை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் அவருடைய பெருமையை இன்றைக்கு உலக அளவிற்கு பரவ செய்த பெருமை தென் தமிழ்நாட்டின் மக்களுக்கு மட்டும்தான் தெரிந்திருந்த இந்த நிலை இன்றைக்கு உலகம் முழுவதும் தெரிய செய்த நிலை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தளபதியார் அவர்களுக்குத்தான் உண்டு. அந்த பெருமையை போற்றுகின்ற அவருடைய பிறந்த நாளில் இன்றைக்கு நாமெல்லாம் விவசாய பெருமுடி மக்களெல்லாம் இங்கே வந்து வணங்கி அவருக்கு பெருமை சேர்க்கின்ற நில விழாவாகத்தான் இந்த விழா அமைந்திருக்கிறது. இதில் வேலூர் அவருடைய அறிவுரை கணக்கு இன்றைக்கு தேனி மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் நானும் இதில் கலந்து கொண்டிருப்பது நான் பெருமையாக கருதுகிறேன். இது நம்முடைய ஜீவாதார உரிமையாக ஜீவாதாரத்தை உருவாக்கிய பெருமை கலைஞர் பெண்ணிசித்த அவர்களுக்கு இருக்கிறது. எனவே இதையெல்லாம் இன்றைக்கு தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை கொண்டாடுகின்ற இந்த வேளையில்
நாமெல்லாம் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவோம். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். நன்றி வணக்கம். கண்டிப்பாக நாம் அந்த உரிமை எல்லாம் எப்பொழுதும் நாம் நம்முடைய உரிமையை விட்டு கொடுத்ததில்லை. தமிழ்நாட்டின் உரிமையை மாண்புமிகு முதல்வர் தளபதியார் அவர்கள் எப்பொழுதும் ஒருபோதும் கிஞ்சித்தும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். இல்லை சம்பந்தமாக வெங்கலத்தில் ஏற்கனவே நல்லா தான் சில மாண்பு முதல்வர் தளபதியாரோடு கலந்து பேசி நீங்கள் ஏற்கனவே கேட்டிருக்கீங்க. அது சம்பந்தமாக நாங்கள் முடிவெடுப்போம். நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தொடர்ந்த வழக்கில் 152 அடி உயர்த்துவதற்கு உச்ச நீதிமன்றம் நமக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அணையும் வளமாக இருக்கிறது. உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்க மாண்புமிகு முதல்வர் தளபதியார் அவர்கள் இது ஏன்னா இரு மாநில பிரச்சனைகளில் அவர்களோடு கலந்து பேசி விரைவில் அது வந்து நிச்சயம் அவங்களும் அதை வந்து 152 உயர்த்துவதற்கு கேரள அரசும் நிச்சயம் நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் நம்முடைய உரிமைக்கு பெற்றுத்தருவதற்கு நடவடிக்கை எடுப்பார்கள். இந்த சூழலில் வந்து கேரளா புதிய அணை இல்லை அதெல்லாம் வந்து நம்ம தமிழக அரசு அதான் நம்ம எந்த சூழ்நிலையிலும் நமக்கு இருக்க உரிமையை விட்டு கொடுக்க மாட்டோம். அப்படியே இருந்தாலும் அதை நாம் நிச்சயம் அதில் வந்து முதல்வர் அவர்கள் முடிவெடுத்து அதை நடவடிக்கை எடுப்போம். இல்லை நீர்பிடிப்பு பகுதியில் நம்ம வந்து ஆக்கிரமிப்பு எங்கெங்கே நமக்கு வந்து தெரிய வருகிறதோ அந்த ஆக்கிரமிப்புகள்லாம் நம்ம அகற்றி வருகிறோம். ஏன்னா நீர்பிடிப்பு பகுதியில் விவசாயத்திற்கு அது வந்து தடங்களாக இருந்தால் நிச்சயம் அது சம்பந்தமான நடவடிக்கை. 10 ஆண்டுகளுக்கு மேலே வந்து அன்னை போட்டு ஒன்று வந்து செயலெல்லாம் இல்லாமல் இருக்குது. அதை செயல்பட அதெல்லாம் நம்ம பண்ணோம். ஒன்றும் அளவுக்கு இல்லை பண்ணி கொடுக்கணும். சார் இப்போ வந்து கண்ணை கோயில் விவகாரம் வந்து பயங்கரமாக இருக்குது. சார் இப்போ வந்து கண்ணை கோயில் வந்து டிஜிட்டல் ரிசர்வேல வந்து கேரளா பகுதியில் இருக்குன்னு சொல்லி இப்போ ஒரு பரவலாக பேசப்பட்டு இருக்கு சார். இல்லை டிஜிட்டல் ரிசர்வே பற்றி ஏதாவது இல்லை எந்த இடத்துல இருக்குங்கிறது முக்கியமல்ல. பாரம்பரியமாக நம்ம வந்து அது வரலாற்று சின்னம் கண்ணை கோயில். எந்த இதாக இருந்தாலும் நமக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் அது எந்த நிலையில் இருந்தாலும் நமக்கு வந்து அதில் வந்து உரிமை இருக்குது. அந்த உரிமையை நாம் எப்பொழுதும் விட்டு கொடுக்க போகிறோம்.